கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நான்காவது நாளாக ஊழியர்களின் போராட்டம் தொடர்வதால் வாகனங்கள் தொடர்ந்து கட்டணம் செலுத்தாமல் சென்று வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பணியாற்றும் 120 அதிகமான ஊழியர்களில் 26 பேரை ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக கூறி சுங்கச்சாவடி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஆதரவாக சக ஊழியர்கள் வசூல் மையங்களை பூட்டிவிட்டு சுங்கச்சாவடி அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் காவல் உதவி கண்காணிப்பாளர் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் இரவு முழுவதும் போராட்டம் தொடர்ந்தது. போராட்ட களத்திலேயே சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் நீடிப்பதால் ஆயுத பூஜை விடுமுறைக்காக அவ்வழியே செல்லும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்தாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன. நேற்றிரவும் வாகனங்கள் கட்டணமின்றி கடந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.